ஆஸ்கார் திரைப்பட விழாக்களில் பங்கேற்றுக்கிற திரைப்படங்களையும் வெற்றி பெற்ற திரைப்படங்களையும் பற்றி பார்க்கும்போது, ஆஸ்காருக்குன்னு எடுக்கப்படுற திரைப்படங்களில் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் தேர்வு பண்ணுவாங்க, விருது கொடுப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான திரை ரசிகர்களோட விடயம். ஆனால் வித்தியாசமான கோணத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் கூட சில நேரம் விருதை தட்டி செல்லும். அப்படிப்பட்ட வித்தியாசமான கோணத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் ஒன்று 2014 சிறந்த திரைப்படத்துக்கான விருதை தட்டி சென்றது. அந்த திரைப்படம் தான் பேட்மேன். இந்த படத்தோட கதையை இனாரிட்டு எழுதும்போது ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக யோசிச்சாரு. தன்னுடைய முந்தைய 4 படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த படம் இருக்கணும். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே எடுத்த 4 படங்களும் துன்பியல் கதைகளை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இந்த படம் காமெடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். ஆனால் எழுதும்போது அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. ஏன்னா கதைப்படி நிஜமும் நிழலுக்கும் நடக்கிற ஒரு போராட்டமாக தான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இதை காமெடியாக எடுக்கிறதுன்னு யோசிச்சார். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தை பிளாக் காமெடியாக எடுக்கலாம்னு சொல்லி இவரோட பணிபுரிந்த திரைக்கதை ஆசிரியர்கள் இவருக்கு சொன்னாங்க. ஆனால் படம் வெளியாகும்போது பிளாக் காமெடிங்கிற வகையை தாண்டி நையாண்டி கலந்த பிளாக் காமெடி அப்படிங்கிற ஒரு வகையில் இந்த படம் உள்ளடக்கப்பட்டது. இந்த கதையை பார்க்கும்போது உண்மையிலேயே நடந்த கதைகளை அடிப்படையாக வைத்து தான் இந்த படத்தோட திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. பேட்மேன் திரைப்படத்தின்படி நாயகனுடைய பெயர் ரிக்கன் தாம்சன். பேட்மேன் சாகச கதாபாத்திரத்தில் நடித்த முன்னாள் ஹாலிவுட் பிரபலம் இன்று மேடை நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். தனிமையில் இருக்கும் போது தன் கற்பனை உருவமான பேட்மேனின் குரல் அவருக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பார்வையால் பொருட்களை அசைப்பது, அந்தரத்தில் பறப்பது போன்ற திறமைகள் தனக்கிருப்பதால் தான் ஒரு சூப்பர் ஹீரோ என்று எண்ணுகின்றார். ஆனால் யதார்த்தம் வேறு விதமாக இருக்க குழப்பத்துக்கு ஆளாகின்றார். ரேமண்ட் கார்வரின் வாட் வி டாக் அபவுட் வென் வி டாக் அபவுட் லவ் என்ற சிறுகதையை நாடகமாக்கி மீண்டும் பழைய புகழை அடைய முயற்சி செய்கின்றார். தந்தையின் மன உணர்வுகளை புரிந்து கொண்ட அவருடைய மகள் தந்தைக்கு இயல்பு நிலையை புரிய வைக்க முயற்சிப்பதோடு ஆறுதலாகவும் இருக்கின்றார். நாடகத்தில் தான் கஷ்டப்பட்டு நடித்தாலும் தன்னை விட சக நடிகன் அதிக புகழ் அடைய அதனால் தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார் ரிக்கன். இந்த மன உளைச்சலோடு நிஜமான துப்பாக்கியோடு நாடகத்தில் நடிக்கின்றார். நிஜ துப்பாக்கியில் குண்டடிப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்குள் இருக்கும் பேட்மேன் மேலும் மேலும் அவரை தூண்டுகின்றார். திடீரென்று மருத்துவமனையில் இருந்து அவர் காணாமல் போக அவரை தேடி வரும் மகள் சாம் மருத்துவமனை ஜன்னலுக்கு வெளியே வானத்தை பார்த்து புன்னகைப்பதோடு இத்திரைப்படம் முடிவடைகின்றது. 1989 பேட்மேன், 1992 பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்து புகழ் பெற்றவர் மைக்கேல் கீட்டன். கால ஓட்டத்தால் ஓரங்கட்டப்பட்ட நடிகராக திகழ்கின்றார். இவருடைய சொந்த வாழ்க்கையை அடிப்படையாக வைத்துதான் இந்த திரைப்படத்தின் கதை நகர்கின்றது. புகழ் வெளிச்சத்தை அனுபவித்தவர்கள் தன்னிடமிருந்து அகன்ற அந்த நிமிடங்களை எண்ணி தவிப்பதையும், ஏனையவர்கள் முன்னேறுவதை பார்க்கும்போது தனக்குள் ஏற்படும் பொறாமை மற்றும் இயலாமை என்பவற்றையும் கதையில் உளவியல் தன்மைகளோடு விவரித்திருக்கின்றார் இயக்குனர். ஹாலிவுட் கமர்ஷியல் திரைப்படங்கள் மீதான நுட்பமான கிண்டல், சமூக வலைதளங்களின் மாற்றங்கள், சினிமா நாடகம் என்பவற்றின் இடைவெளி, அக உணர்வு சிக்கல் என்பவற்றை பேட்மேன் விவரிக்க வாட் வி டாக் அபவுட் வென் வி டாக் அபவுட் லவ் நாடகம் 4 முறை படத்தில் நிகழ்கையில் ஒவ்வொரு முறையும் புதிய சம்பவங்கள் இடம்பெறுவது அன்எக்ஸ்பெக்டட் வெர்ச்சு ஆஃப் இக்னோரன்ஸ் என்பதை உணர்த்தும் விதமாக கதைக்குள் கதை என்ற திரைக்கதை அம்சத்தை உணர்த்துகின்றது. சினிமா உலகத்தில் ஒரு டைமில் உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் இயக்குநர்களை எல்லாரையும் நாங்கள் பார்த்துருப்போம்.
அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த நடிகர்கள் இயக்குனர்கள் எல்லாம் கால ஓட்டத்தில் காணாமல் போய் என்ன செய்வாங்க, அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கும், எப்படியாவது அந்த பழைய புகழை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எத்தனை கலைஞர்களுக்குள்ளே இருக்கும். அப்படி ஒரு கலைஞனோட வாழ்க்கையை தான் இந்த திரைப்படத்தோட கதை விவரிச்சுது. இந்த படத்தை பண்ணும்போது இயக்குனர் யோசித்த இன்னும் ஒரு விஷயம், பொதுவாக நாங்கள் சொந்த வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நாங்கள் எடிட் கட் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக அப்படியே போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஏன் ஒரு படம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட எடிட்டே பண்ணாமல் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸோட இந்த படம் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சாரு. இந்த ஐடியாவை சொல்லும்போதே எல்லாருமே சிரித்தாங்க, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு புறக்கணித்தாங்க. தன்னுடைய நண்பரும் மிக முக்கியமான திரைக்கலைஞரும் ஒளிப்பதிவாளருமான லுபெஸ்கி கிட்ட இதை பற்றி கலந்து ஆலோசித்தார். அவர் இதை கேட்டதுமே ரொம்ப தீவிரமாக விருப்பப்பட்டார். ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸோட ஏற்கனவே அவர் சில படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. தான் இந்த படத்தை பண்ணுறதை பற்றி இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு இந்த திரைப்படம் எப்படி எடிட் பண்ணுறதுக்கு ஏற்ற விதத்தில் எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். எமது வாழ்வில் நடைபெறும் சம்பவங்களை நாம் எடிட் செய்ய மாட்டோம். சினிமாவில் மட்டும் ஏன் எடிட் செய்ய வேண்டும் என்று யோசித்த இயக்குனர் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸாக மொத்த படத்தையும் எடுக்க நினைத்தார். ஹிச்காக்கின் ரோப் திரைப்படம் இப்படி சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்களை கொண்டது. அதற்கு காரணம், அக்காலத்தில் 10 நிமிடங்களுக்கு பிலிம் மாற்ற முடியாது என்ற நிர்பந்தத்தால் அப்படி கதையை எடுத்திருந்தார் ஹிச்காக். அதன் பிறகு ஒரு சில திரைப்படங்களில் தான் இப்படிப்பட்ட லென்ஸ் ஷாட்கள் எடுக்கும் வழக்கம் வந்தது. ஆனால் உலகெங்கும் வெளியாகும் பெரும்பான்மையான படங்கள் இந்த லென்ஸ் ஷாட் முறையை கையாள்வதில்லை. பர்ட்மேன் திரைப்படம் ஒரு செட்டுக்குள் நிகழும் கதை. நாடக அரங்கம், இருட்டான ஒப்பனை அறைகள், குறுகலான நடைபாதைகள், எப்போதும் கேட்கும் ட்ரம் சத்தம், வெளிப்புறம் காணப்படும் மக்கள் கூட்டம் என்று படத்தின் கதை நிகழும் களம் மிகவும் சிக்கலானது. குறுகலான அரங்க பாதையில் கேமராவை கொண்டு எப்படி படம் பிடிப்பது, எப்படி சாத்தியம் என்று யோசிக்க ஆரம்பித்தனர் இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும். இதற்கான ஒத்திகையில் ஈடுபட்டனர். சோனி ஸ்டுடியோவில் செட்டமைத்து ஒத்திகையில் ஈடுபட்ட குழுவினர் நகரும் விதமான செட்டில் படம் பிடிக்க முயற்சி செய்தனர். ஆனால் அந்த முயற்சியில் முழுமையான திருப்தி கிடைக்கவில்லை. நடிகர்கள் ஒரு காட்சியை முழுவதுமாக உள்வாங்கி அனைத்து வசனங்களையும் இயல்பாக பேச வேண்டும். கேமரா அவர்களை சுற்றி படம் பிடித்து கொண்டே இருக்கும். 7 முதல் 9 நிமிடங்கள் வரை ஒரு காட்சி நீளும். அனைத்தும் வெவ்வேறு இடங்கள் என்பதால் முழுமையான ஒத்திகைக்கு பின்னர் நடிகர்கள் நடிக்க ஆரம்பித்தனர். எந்த கோணத்தில் எதை படமாக்குவது என்று முன்னரே திட்டமிட்டு படத்தின் ஒளிப்பதிவை கையாண்டார் லுபெஸ்கி. இனாரிட்டோட முந்தைய படங்களான 21 கிராம்ஸ், பபிள் இந்த ரெண்டு திரைப்படங்களுக்கு பணியாற்றிய எடிட்டர்கள் தான் இந்த படத்துக்கும் தேர்வானாங்க. பொதுவாகவே அதிகமாக சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸோட எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் கட் பாயிண்ட்ஸுங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எப்படி எடிட்டர்களால் மிக சிறப்பாக இந்த படத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால், அந்த இடத்துல தான் விஎஃப்எக்ஸ் டீமோட சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் தெரியுது. கேமரா நகர்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் அதை தொகுப்பது எடிட்டரின் கடமை. காட்சிகளின் தொடர்ச்சிக்கு உதவியதில் எடிட்டிங் டீமுடன் விஎஃப்எக்ஸ் டீமும் சிறப்பாக தங்களது பணியை செய்துள்ளனர். 90 பிரேம்ஸ்களுக்கு மேலே காணப்படும் இந்த ஷாட்டில் பிரதான கதாபாத்திரத்தை தொடர்ந்து கேமரா நகர்ந்தாலும் துணை கதாபாத்திரங்கள் மீது கேமரா நிலை பெறும் தருணத்தில் கட் பாயிண்ட்ஸ்கள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதே போல நிலத்தில் இருக்கும் நீர், சுவர், நிலை கண்ணாடி, அருகாமை மனிதர்கள் என்று அவர்களை நோக்கி கேமரா நிலைக்கையில் காட்சிகளின் நீட்சியை விஎஃப்எக்ஸ் மூலம் மாற்றியமைத்ததை கவனிக்கலாம். கதாபாத்திரங்கள் நகர்ந்து கொண்டே செல்லும் போது ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ப நிறம் முதல் நிழல் வரை அனைத்துமே மாறும். அதற்கேற்ற விதத்தில் லைட்டிங்கிலும் கலரிங்கிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஷூட் ஆரம்பிப்பதற்கு முன்னரே இதற்கான ஒத்திகை முழுமையாக செய்யப்பட்டு அதன் பின்னர் தான் படமாக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பேர்ட்மேன் திரைப்படம் ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அப்படியே அடியொற்றி எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த படத்தோட கதை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அபத்தங்கள், முரண்கள், அதே நேரத்தில் புதிர்கள், இது எல்லாமே நிறைந்த விதத்தில் தான் கதை எழுதப்பட்டிருக்கும். இப்படி ஒரு சிக்கலான கதையை தொழில்நுட்ப கலைஞர்களினுடைய உதவியோட சிறப்பாக படமாக்குறது அப்படிங்கிறது இனாரிட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். அதை அவர் சரியாகவே செஞ்சார். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டிசைனை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னு சொன்னால், படத்தினுடைய பெரும்பகுதி ஒரு நாடக அரங்கத்துக்குள்ளே தான் நடைபெறுது. அந்த மாதிரியான ஒரு சிறிய அறை தடுமாறுறதுக்கான நிறைய கட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் மொத்த படமும் நகரும் போது அது ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை தரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு சொன்னா, கதை நகரும் போது கதாபாத்திரங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கேமரா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடும், அதே நேரத்தில் கட் பாயிண்ட்ஸ் இல்லை. இப்படியான பல விஷயங்களோட இந்த படத்தோட கதை அப்படியே ரசிகர்களுக்கு கொண்டு செல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். அதுல இயக்குனரா இனாரிட்டு இந்த திரைப்படத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. அந்த வெற்றிக்கு பரிசாதான் உலகளாவிய ரீதியில பலதரப்பட்ட விருதுகளும் அவருக்கு கிடைக்க பெற்றது. ஏன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தோட கதை அக உணர்வுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் காட்சிப்படுத்தினப்பட்ட விதம் மிகவும் சிறப்பான திரைக்கலை யுத்திகளோட பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை தாண்டி இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கிடையில் என்ன மாதிரியான மன உணர்வுகளை ஏற்படுத்துதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதையோட்டத்தை கொண்டிருக்கும். முக்கியமாக இறுதி காட்சியில் சொல்லப்படுற புதிர் எல்லா விஷயங்களுக்கும் மிகவும் உச்சம் தொட்ட விஷயமாக அமைந்திருக்கு. இப்படியான ஒரு கலவையான விடயங்களோடு தான் இந்த திரைப்படம் உலக சினிமாங்கிற அங்கீகாரத்தையும், அதே நேரத்தில் ஒரு நல்ல வெற்றி படங்கிற அங்கீகாரத்தையும் பெற்றது.